வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக துபாயிலிருந்து நூற்றி எண்பத்தி இரண்டு தமிழர்கள் விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை திரும்பினர் அவர்கள் அனைவரையும் இருபத்தி எட்டு நாட்கள் வரை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழகம் திரும்புவதற்கான இணையதளம் மூலமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்திருந்தனர் முதற்கட்டமாக இரண்டு சிறப்பு விமானங்கள் மூலம் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது தமிழர்களை சென்னைக்கு அழைத்து வர முடிவு செய்யப்பட்டது முதற்கட்டமாக நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் வந்துள்ளனர் விமான நிலையத்தில் அவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் சளி மற்றும் இரத்த மாதிரிகளும் எடுக்கப்பட்டு கொரோனா பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் வீடுகள் அல்லது விடுதிகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது தங்கும் விடுதிகளில் அதற்கான கட்டணத்தை பயணிகளே செலுத்த வேண்டும் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான விதிமுறைகளையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் கொரோனா பரிசோதனை முடிவுகள் வெளியானதும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் மட்டும் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே கோவையிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்று நாற்பது பேர் நேற்று மாலை அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் முன்னதாக சொந்த ஊருக்கு செல்ல விருப்பம் தெரிவித்து பதிவு செய்தவர்களை வாகனம் மூலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ரயில் நிலையம் அழைத்து வந்து உடல் வெப்ப சோதனை செய்யப்பட்டனர் இரண்டாம் கட்டமாக பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலத்தவர்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கோவை மாவட்டத்தில் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் இதில் இருபத்தி இரண்டாயிரம் தொழிலாளர்கள் விருப்பத்தின் பேரில் சொந்த ஊருக்கு செல்ல விண்ணப்பித்துள்ளதை அடுத்து அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் கூறினார் இதற்கான செலவை தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்